விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கி, பின்பு அம்மாவின் தேர்வாக வந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவின் ஆசியுடன் 3 முறை முதலமைச்சர் பதவியும் பல அமைச்சர் பதவிகளையும் பெற்று கடமை உணர்வுடனும் பற்றுடனும் விசுவாசத்துடனும் பணியாற்றி அம்மாவின் நன்மதிப்பையும் பெற்று தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றார். இன்று சிலரின் பதவி வெறியால் கழகம் பல பிளவுகளை கொண்டுள்ள சூழ்நிலையில் திமுகவிடம் பல தோல்விகளை சந்தித்து வருகிறது. அதையெல்லாம் சரி செய்ய தன்னையே வருத்தி கொண்டு கழகம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால்தான் நாம் எதிர்காலத்தில் எதிரிகளை வீழ்த்த முடியும் என்கின்ற நல் நோக்கத்தோடு எல்லோரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறார். தொண்டர்களாகிய நாம் அவர் பின்னால் நின்று அவருக்கு உறுதுணையாக செயல்படுவோம்.